நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறீங்கன்னு சொல்றது அவ்வளோதான். அது மொத்தமாக அதை எடுத்துக்கிறோம் நாங்கள். இந்த எம்எல்ஏக்களை கொஞ்சம் பாருங்களேன், இவங்களுக்கு ஆளுகிற அந்த சானிடைஸ் அந்த மாஸ்க் அதெல்லாம் கொடுங்களேன். சட்டமன்ற பேரவைக்கு வரக்கூடிய அனைத்து வழிகளிலுமே நம்முடைய சுகாதார பணியாளர்கள் முழுமையாக இருந்து அதை செய்கிறாங்க. எதிர்கட்சி துணைத்தலைவர் அவர்கள் சொன்ன நாளிலிருந்து தினமும் வந்து சென்னை மாநகராட்சி கார்பரேஷன் மூலமாக சர்ஃபேஸ் கிளீனிங் அது ரொம்ப பண்ணுறோம். அதுதான் ரொம்ப அவசியமான ஒன்று. சர்ஃபேஸ் கிளீனிங்கை ரொம்ப அவசியம் பண்ணுறோம். டெம்பரேச்சரை கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. பார்வையாளர்களை முழுமையாக கட்டுப்படுத்துகிறாங்க. இன்னும் சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ நான் சொன்னது வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை பணிகளை சொன்னேன். இன்றைக்கு கூட சென்னை மாநகராட்சி நான் வருகின்ற வழியில் பார்த்தேன், மிகப்பெரிய வாகனங்கள், அதாவது சைனாவில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, அது எவ்வளோ பெரிய வாகனங்களை வச்சு கிருமி நாசினி தெளித்துறாங்களோ இதை நீங்கள் செய்யணும்னு முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த பணிகளை டி நகர் ரங்கநாதன் தெரு போன்ற பணிகளில் அதை முழுமையாக ஈடுபடுறாங்க. வருவாய்த்துறை அமைச்சர் அவர் தனிப்பட்ட முறையில் வருவாய்த்துறையை முடுக்கிவிட்டு எல்லையில் வந்து ஒவ்வொரு செக் போஸ்ட்லையும் என்ட்ரியை வந்து பரிசோதித்து கட்டையில் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் முழுமையான அதிகாரத்தை சிஆர்ஏ மூலமாக வழங்கப்பட்டு அவங்க அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த போல நிலைமையை வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தேவாலயங்கள், மசூதிகள், ஆலயங்கள் வந்து அவங்களாவே முன் வந்து எல்லாமே லாக்டவுன் பண்ணிக்கிறாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி பெரிய சவாலாக இருப்பது, நான் மீண்டும் இந்த அவையில் பதிவிக்க விருப்பது, இன்னும் வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப வந்து ஃப்ரீயாக யதார்த்தமாக வந்து ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் டிராவல் செய்கிறது மட்டும்தான் அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இதுவரைக்கும் வந்த மூணு கேஸுமே இம்போர்ட்டட் கேஸ். மூணு கேஸ் வந்து ஒன்று, அது இன்னொரு முக்கியமான கேள்வி எதிர்கட்சியில் கேட்டாங்க, இந்த டெல்லியிலிருந்து வந்தவரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. 193 பேரை வந்து டெல்லியிலிருந்து வந்து அவர் வந்து ஒரு பார்பர், அவர் ரெண்டு நாள் அவர் சலூனில் வேலை பார்த்துருக்காரு. அந்த கடையில் வேலை பார்த்தவங்க வந்தவங்க எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணி அவ்வளோ பேரையும் நாங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் அவங்கள வந்து நாங்கள் பிக்கப் பண்ணி குவாரண்டைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவர் ட்ரெயினில் வந்தவங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் 190 பேரை பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் யார்கிட்டருந்து அவருக்கு வந்தது வந்து இன்னும் வந்து குடின்னு ஐடென்டிஃபை அது செய்ய முடியல. ஆனால் அவர் கான்டாக்டாக இருந்த 193 பேரை வந்து அது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. எல்லோரும் அவங்க வருத்தப்படுறாங்க, சார் நீங்கள் எங்களை, நான் அந்த ட்ரெயின்லேயே போகல, நான் அங்கே பக்கத்தில் இல்லை, எங்களை நீங்கள் கூப்பிட்றீங்களே, எங்களை குவாரண்டைன் பண்ணுமேன்னு சொல்லி பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இருந்தால் இல்லைங்க, நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும், இது பொது சுகாதாரத்துறை உத்தரவு என்று சொல்லி முதலமைச்சர் உத்தரவு கணங்க 24 மணி நேரத்தில் 193 பேரை நம்ம குவாரண்டைன் பண்ணிக்கிறோம். அந்த டெல்லி பர்சனுடைய கான்டாக்ட். ரெண்டாவது பர்சன் அயர்லாந்துலேருந்து வந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட், அவர் வந்து அவர்கிட்ட வந்து 90 பேரை அவர் யாரோட பேசினார், யாரோட சாப்பிட்டார், யாரோட ட்ராவல் பண்ணாருன்னு 90 பேரை பிக்கப் பண்ணி அவங்கள குவாரண்டைன் பண்ணிக்கிறோம். அவங்கெல்லாம் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. இருந்தாலும் வேறு வழியின்றி அரசு இதை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவராக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவருக்கு செய்தி. மாண்புமிகு துணைத்தலைவர், நான் கேட்டது அதில் இங்கே எல்லாம் பண்ணுறீங்கன்னா இல்லைன்னு சொல்லணும். எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க இல்லைங்களா, அங்கே போகிறதுக்கு அங்கே போய் எங்கே என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் குஜிலம்பாடியிலேருந்து வரணும்னு கேங்க கிடைக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரெண்டு இதை கொடுத்து அந்த மக்களை கட்டு கொண்டு போனோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரத்தலைவர்களே, எதிர்க்கட்சித் தலைவர்களும் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் நீண்ட விளக்கத்தை கேட்டீர்கள். மாண்புகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நீங்கள் என்னென்ன சந்தேகப்பட்டீங்களோ அத்தனை விளக்கத்தையும் முழுமையாக தெரிவிச்சிட்டார். எனவே அதில் எந்தவித குறைபாடும் இல்லாத அளவுக்கு அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பொறுத்த வரைக்கும் நம் மாநிலத்திலே இந்த நோய் வரவில்லை, வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலத்திலும் வருகின்றவர்கள் மூலமாகத்தான் இந்த நோய் பரவும் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே அரசு உரிய தடுப்பு நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரும் நேற்று சென்றார். எனவே இன்றைக்கு நகராட்சியில் இருக்கின்ற பெருமக்கள் கூடுகின்ற இடத்திலெல்லாம் கிருமி நாசினி தெளிக்கப்படுகின்றது. அதே போல் நம்முடைய பேருந்து நிலையம், விமான நிலையம், ரயில் நிலையம், எங்கெங்கெல்லாம் அதிகமாக மக்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் பரவுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காலத்தில் தான் இதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய எச்சரிக்கை. மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைத்தாரோ, என்னென்ன சந்தேகங்கள் எழுப்பினாரோ அத்தனையுமே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னார் வேகமாக பேசிட்டான்னு, தெளிவாக தான் பேசினார், வேகமாக பேசலை, அனைவருக்கும் புரிகிற மாதிரி தெளிவு உணர்வோடு அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவையில் இருக்கின்றவர் மட்டுமல்ல வெளியிலே இருக்கின்றவர்களுக்கும் அவை மூலமாக என்னென்ன செய்தி சேர வேணுமோ அத்தனை செய்தியும் சுருக்கமாக தெளிவாக விளக்கமாக எடுத்திருக்கேன் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சித் துணைத் தலைவருக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். உறுப்பினர்கள் சொன்னதைப் போல அனைத்து இடத்திலையுமே இது பரிசோதனை செய்ய சொல்லியிருக்கிறோம். மாண்புகு நம்முடைய உறுப்பினர் ஏமா வேலு அவர்கள் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் தங்கு வெடியிலே வருகின்ற அந்த பார்வையாளருக்கும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார். அதுவும் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கக்கூடிய வருகின்ற அந்த பார்வையாளருக்கும் அந்த பரிசோதனை செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொண்டேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் ஏவாளும் கிளப்பிய பிரச்சனை சட்டமன்றத்தை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலே பரிசோதனை செய்ய வேண்டும் என்று காலையிலேயே உத்தரவு அனுப்பப்பட்டிருக்கிறது, அது ஏற்பாடு செய்யப்படும். அதே மாதிரி சட்டமன்றத்திலே வருகிற சட்டமன்ற உறுப்பினர்களை சோதனை செய்து தான் அனுப்ப வேண்டும் என்று ஸ்ட்ரிக்டாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.
கைகளெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று மருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இங்கேயும் உள்ளேயும் நகராட்சியிலே மாநகராட்சியிலிருந்து அதிகாரிகள் பணியாளர்கள் வந்து சுத்தம் செய்து நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே முடிந்தவரை கூட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று வாச்சன்பாடு என்று சொல்லக்கூடிய காவல் அதிக நிலையையும் நாம் குறைத்திருக்கிறோம். முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரில் அதையும் குறைத்திருக்கிறோம். இன்னும் உதவியாளர்கள் இங்கே வருவதையும் குறைக்க சொல்லி நான் செயலாளருக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறேன். ஆகவே நம்மை சட்டமன்றத்தை பொறுத்தவரை அத்தனை உதவி செய்கிற அத்தனை நூலுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆகவே அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது, யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை என்பதை நான் தெளிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒரு மூன்று புதிய முயற்சிகளை நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆய்வுக் கூட்டத்தில் எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்கி வர்றவங்க அவங்க ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிடுறதுல ஒரு பெரிய சவால் இருக்குது. அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்களுக்கு அந்த கரியர் பீரியடு அந்த இன்குபேஷன் பீரியட்லேருந்து அது எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறனால துறையினுடைய புதிய முயற்சியாக போக்குவரத்துறை அமைச்சருக்கும் எங்களுக்கும் முதலமைச்சர் உத்தரவு என்ன கொடுத்தாங்கன்னா 5 டெடிக்கேட்டட் மினி பஸ்ஸை வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நிப்பாட்டிட்டோம். அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் யார் வந்தாலும் இந்த அவங்களுக்கு வந்து பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் அந்த டிரைவர் ஓட்டுநருக்கும் கண்டக்டருக்கும் நம்ம கொடுத்து அவங்கள வந்து ஒன்று குவாரண்டைன் ஃபெசிலிட்டிக்கு போகிறதுக்கு இல்லை ஹோட்டலுக்கு போகிறதுக்கு இல்லை அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஓன் வெஹிக்கிளில் போகலாம், டாக்ஸி எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புதிய முயற்சியை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திருக்கிறது என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ தான் ஏன் இதை செஞ்சோம் அப்படின்னா இந்த கான்டாக்டர் நீங்கள் 200 பேரை ட்ரேஸ் பண்ணுறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அப்போ நம்ம டாக்ஸியில் ஏறாமல் ஆட்டோவில் ஏறாமல் இறங்குறவங்கள அப்படியே கொண்டு போய் நம்மளுடைய இந்த ஃபுல்லாக கிருமி நாசினி பஸ்ஸில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட அந்த பஸ்லேயே கூட்டிகிட்டு போய் நம்ம பண்ணுற ஒரு புதிய வசதி இன்றைய முதல் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு இன்னொரு ஒப்புதல் கொடுத்தாங்க, அந்த ஸ்டாம்பிங் பிற மாநிலத்தில் ஆரம்பித்தாங்க. அப்போ மதுரையில் வந்து நேற்று நம்ம ஆரம்பிச்சிட்டோம். யார் வந்தாலும் வந்து நீங்கள் வந்து குவாரண்டைன் பீரியடை வந்து அவங்க கையில் வந்து முத்திரை குத்தி அவங்கள வந்து அந்த குவாரண்டைன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களையும் கவுன்சிலிங் கொடுத்து அந்த புதிய முயற்சி ஆரம்பிச்சுக்கிறோம். இன்னொன்று நீங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சியில் பேசுகிறப்ப 4,253 பேரை நம்ம வந்து அந்த ஹோம் குவாரண்டைன் வச்சுருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு 5 நாள் கழித்து லேசாக இருமுறப்ப ஒரு பதட்டம் வந்துடுது, சார் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் இருமல் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, அது அது ஒரு ஃபீலிங்கே அவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா அது மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடுது பக்கத்தில் இருமுறை. அது உடனே வந்து முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு வீடியோ நேற்று ஒப்புதல் கொடுத்தாங்க, அதாவது ஒரு ஆப் டெவலப் பண்ணி அதில் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக மருத்துவர்கள் வந்து அந்த ஹோம் குவாரண்டில் இருக்கிறவங்களுடைய அந்த மொபைலை வந்து நாங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அட்வைஸ் கொடுக்குற அந்த புதிய முயற்சி தொடங்கியிருக்கிறோம். ஸோ பல்வேறு புதிய முயற்சிகள், பிற மாநிலங்கள் செய்யாத முயற்சிகளாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவித்திருப்பில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பேரவைத் தலைவராக நான் கூடுதல் தகவலாக தெரிவித்துக்கிறேன். உள்ளாட்சித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறைமுகமாக கொரோனா வைரஸ் தடுப்புக்கு நடவடிக்கைகள் சொல்லி நேற்றைய முன்னாள் கூடுதலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 121 நகராட்சிகள், 12 மாநகராட்சி, 58 பேரூராட்சி, 2,525 ஊராட்சிகளில் தொற்று நோய்க்காக நாங்கள் குழு போட்டிருந்தோம். ஒரு 100 வீடு 50 வீடு என்று பிரித்து இதுக்கு முன்னாடி தொற்று டெங்குக்கெல்லாம் குழு போட்டிருந்தோம். அதை வந்து இன்றைக்கி செக் போஸ்ட்டில் மட்டும் நீங்கள் செக் பண்ணால் பார்த்தா இன்டீரியரும் செக் பண்ண சொல்லி இன்றைக்கி முழுமையாக இன்றைக்கு இன்டீரியரும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றம் மட்டுமல்ல, அதே போல் மெரினா பீச்சு, கோயில்கள், அதே போல் பார்க்கு எல்லா பக்கம் கூடுதலாக ஆள் போட்டு எல்லாமே பார்க்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சென்னை மாநகராட்சி மட்டும் அனைத்து நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளும் கூடுதலாக இன்றைக்கி முதலமைச்சர் திறக்கணுங்க இன்றைக்கு எல்லா பக்கம் போய் வேகமாக அந்த மருந்துகளை அடித்துக் கொண்டிருக்காங்க என்பதை பேரத்தில் எதிர்கட்சித் தலைவர் துணைத் தலைவர் தெரியும். விருதுநகர் மாவட்டம் வெம்பைக்கோட்டை வட்டம் சிப்பிப்பாறை கிராமத்தில் பொட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து திரு ராஜவர்மன் அவர்களும் திரு தங்கம் தென்னரசு அவர்களும் விதி 55 கீழ் அறிவிப்பு கொடுத்துள்ளார்கள். இதனை சிறப்பு கவனஈர்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன். கட்சிக்கு ஒருவர் என்ற முறையில் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம். மாண்பு உறுப்பினர் ராஜவர்மன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிப்பிப்பாறை கிராமத்தில் ராஜம்மாள் ஃபயர் ஒர்க்ஸ் விபத்து குறித்து இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையில் இயங்கக்கூடிய இந்த ராஜம்மாள் ஃபயர் ஒர்க்ஸில் நேற்று ஏற்பட்ட பெரிய வெடி விபத்தில் 6 பெண்கள் உட்பட 9 பேர் பலியான தகவல் வந்திருக்கிறது. அதேபோல் நிறைய பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலை சாதாரண ரக பட்டாசுகள் தயாரிப்பதற்கு அனுமதியை பெற்று ஃபேன்சி ரக பட்டாசுகளை உற்பத்தி செய்ததாக தகவல் வந்திருக்கிறது. எனவே நான் இந்த கவனஈர்ப்பின் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவது, உயிரிழந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு பெரிய குடும்பத்தை உள்ளடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தால் உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு நிவாரணமாக அவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் நீங்கள் இழப்பீடாக வழங்கிட வேண்டும்.
காயமுற்றவர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்படி விதிமீறி நடக்கக்கூடிய பட்டாசு ஆலைகள் மீதும் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நான் அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் சிப்பிப்பாறை கிராமத்தில் இயங்கி வந்த பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையில் 23/2020 அன்று ஏற்பட்ட தீ விபத்தில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஜெயமுருகன் என்பவரின் மனைவி திருமதி ராணி, திரு கணேசன் என்பவரின் மனைவி திருமதி தாமரைச்செல்வி, திரு முப்பிடாரி என்பவரின் மனைவி திருமதி தங்கமாள், திரு ஜெயக்குமார் என்பவரின் மனைவி திருமதி ஜெயபாரதி, திரு முத்துக்கனி என்பவரின் மனைவி திருமதி பத்ரகாளி, திரு செல்வகுமார் என்பவரின் மனைவி திருமதி வேலுத்தாய், திரு முருகையா, திரு ரங்கசாமி நாயக்கர் என்பவரின் மனைவி திருமதி காளியம்மாள் மற்றும் திரு குருசாமி ஆகிய 9 நபர்கள் சம்பவ இடத்திலே உயிர்ந்தனர் என்ற செய்தி அறிந்து நான் மிகவும் வேதனை அடைந்துள்ளேன். இந்த துயர சம்பவத்தில் மரமடைந்தவர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 நபர்கள் காயமடைந்துள்ளனர் என்பதை அறிந்து நான் மிகுந்த வருத்தம் அடைந்துள்ளேன். காயமடைந்த மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவமனை அதிகாரிகளுக்கும் விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திற்கும் நான் உத்தரவிட்டுள்ளேன். இவர்கள் அனைவரும் விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டாசு தயாரிக்கும் நிறுவனங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் பட்டாசு தயாரிக்கும் தொழில் மேற்கொள்ள வேண்டும் என தருணத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த தொழிற்சாலை மான் உறுப்பினர்கள் சொல்வதைப் போல இன்றைக்கு உரிமம் இல்லாமல் செயல்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றார்கள். எனவே அப்படி ஏதாவது இருந்தால் உரிய முறைகளே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த 9 நபரின் குடும்பங்களுக்கு தலா 100,000 ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.